தரமான துணிகள் குறைவான விலையில கிடைக்கும் போது நமக்கு எதுக்கு மாத்தது? ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட். ஃபார் அட்மிஷன்ஸ் அப்ளை ஆன்லைன். நக்கீரன் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் விஜய் எவ்வளவு வெற்றி படங்களில் நடிச்சிருக்காரு, எவ்வளோ படங்கள் ஓடியிருக்கு, எவ்வளவு 100 நாட்கள் படங்களில் நடிச்சிருக்காரு. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிளானிங் இருக்குல்ல, அந்த பிளானிங்கிறது ரொம்ப முக்கியம். பர்டிகுலர்லி இப்போ காதலுக்கு மரியாதை, அந்த படம் வந்து எவ்வளோ பெரிய ஹிட் மூவி அப்படின்றது தெரியுமில்ல. அவருடைய வாழ்க்கையிலே, விஜயினுடைய கேரியர்லேயே காதலுக்கு மரியாதை மிகப்பெரிய உயரத்தில் விஜயை உட்கார வச்ச படம். பட் அந்த காதலுக்கு மரியாதைக்கு பின்னாடி அதனுடைய பிளானிங் இருக்குல்ல, அந்த பிளானிங் எப்படி அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல. அதில் எஸ்ஏ சந்திரசேகர், விஜயினுடைய அப்பா எஸ்ஏ சந்திரசேகருடைய பங்கு பெரிய பங்கு. அந்த காதலுக்கு மரியாதை படம் உருவானதற்கு பின்னால் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக நான் அந்த விஷயத்தை சொல்கிறேன். அதாவது காதலுக்கு மரியாதை இருக்கு இல்லையா, அந்த படம் ஏற்கனவே மலையாளத்தில் அணியத்தி புறாவு அப்படின்ற பேரில் ஃபாசில் டைரக்ட் பண்ணி அங்கேயே பெரிய ஹிட் மூவி, பெரிய ஹிட் மூவி. அங்கே அந்த படத்தில் அங்கே ஓடின பிறகு, ஃபாசில் எப்போவுமே மலையாளத்தில் ஒரு படத்தை பண்ணுவார், அங்கே நல்லா ஓடின பிறகு அதே படத்தை தமிழில் ரீமேக் பண்ணுவார். இதுதான் பூவே பூச்சுடவா காலத்திலிருந்தே எப்போவும் நடந்துகிட்டு இருக்க மேட்டர் தான். பூவே பூச்சுடவா, பூவிழி வாசலிலே, இதெல்லாம் அப்படி தான் நடந்துச்சு. மலையாளத்தில் வந்து அப்படியே பண்ணுவார், அங்கே நல்லா ஓடும், அதுக்கு பிறகு தமிழில் வந்து அந்த படத்தை பண்ணுவார். வருஷம் 16 அப்படி பண்ண படம் தான். அந்த மாதிரி காதலுக்கு மரியாதை படம் அணியத்தி புறாவு அப்படின்னு மலையாளத்தில் நல்ல ஹிட்டான பிறகு தமிழில் அந்த படத்தை பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து விஜய் கால்ஷீட்டுக்காக ஒரு முயற்சி அப்படி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. விஜய் கால்ஷீட் வச்சு ஃபாசில் டைரக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே சங்கிலி முருகன், அவர் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் சாருக்கு நல்ல பழக்கம். சங்கிலி முருகன் வந்து மீனாட்சி ஆர்ட்ஸ், அந்த அவருடைய சொந்த நிறுவனத்தின் மூலம் சங்கிலி முருகன் நிறைய படங்கள்லாம் தயாரிச்சிருக்கார். அவர் எங்கள் ஊர் பாட்டுக்காரன், எங்கள் ஊர் காவக்காரன், கும்பக்கரை தங்கையா, பாண்டி நாட்டு தங்கம், இந்த பேட்டர்ன் ஃபிலிம்ஸு படங்கள்லாம் வெற்றி படங்கள் தான், எல்லாமே வெற்றி படம். பட் என்னென்னா சங்கிலி முருகனுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதாவது கிராமத்து ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ், கிராமத்து கதைகளாக இருக்கும், கிராமத்து நேட்டிவிட்டியோடு இருக்கும். அந்த மாதிரி படங்களை எடுத்து அப்படியே மாடு வளர்க்குறவன், மாட்டுக்கு பால் எடுக்கிறவன், அப்படியே வயல் வரப்புகளெல்லாம் காவை காக்கிற ஆள், இந்த பேட்டர்னில் வந்து கதாபாத்திரங்களை வச்சுக்கிட்டு மண்வாசனையோடு படங்களை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கிலி முருகன். அவருக்கு வந்து அந்த படங்கள்லாம் வெற்றி படம், எல்லா படமே வெற்றி படம் தான். இப்போ நான் சொன்ன படம் எங்கள் ஊர் பாட்டுக்காரன், எங்கள் ஊர் காவக்காரன், பாண்டி நாட்டு தங்கம், கும்பக்கரை தங்கையா, எல்லாமே வெற்றி படம், 100 டேஸ் சொன்ன படம். இருந்தாலும் அவருக்கு ட்ரெடிஷ்னலாக அவருக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அவர் எஸ் ஏ சந்திரசேகர் சார் டைரக்ஷனில் அவர் நடிச்சிருக்கார். எஸ் ஏ சந்திரசேகர் சாரை வந்து அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே நல்ல பழக்கம். சங்கிலி முருகன் இப்போ விஜய் கால்ஷீட்டுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கார். எஸ் ஏ சந்திரசேகர் சார்கிட்ட வந்து ட்ரை பண்ணி வந்து விஜய் கதாநாயகனாக நடித்து சங்கிலி முருகன் ப்ரொடியூஸ் பண்ணி அப்படின்ற பேட்டர்னில் சங்கிலி முருகன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு எஸ் ஏ சந்திரசேகர் சாரை. எஸ் ஏ சந்திரசேகரை பொறுத்தளவில் என்ன பிரச்சனைனா, இப்போ சங்கிலி முருகனுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ட்ரெடிஷ்னல் ஃபார்முலாவுக்கு விஜய் வந்து ஃபிட் ஆகுறதுன்றது ஒன்று இருக்குல்ல. விஜய் வந்து நீங்கள் வந்து அப்படியே எங்கள் ஒரு பாட்டுக்காரன், எங்கள் ஒரு காவக்காரன் மாதிரி ஒரு மேட்டரை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள். அது மாட்டுக்கு பால் எடுக்கிறது மாதிரி, அப்படியே ஆடுகளை மேய்க்கிறது மாதிரி, அப்படிலாம் விஜய் நீங்கள் நினச்சி பார்க்க முடியுமா? விஜய் வந்து அப்படி பண்ணால் நல்லாயிருக்குமா? முதல்ல பண்ணால் அவருடைய ரசிகர்களுக்கு அது பிடிக்குமா? ஆனால் சங்கிலி முருகன் அந்த பேட்டர்ன் ஃபிலிம்ஸ் தான், அந்த பேட்டர்ன் ஃபிலிம்ஸ் தான் சங்கிலி முருகனுடைய ட்ரெடிஷ்னல். அதாவது இப்போ உதாரணத்துக்கு ரெடிமேடு சட்டை அப்படின்றோம்ல, சங்கிலி முருகனுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா மூவிஸ் தான் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுவார். இப்போ அவருக்கு கால்ஷீட் கொடுக்கணும், ஏன்னா ரொம்ப நாள் வரை ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. எஸ் ஏ சந்திரசேகர் சாருக்கு ஆரம்ப காலத்துலேருந்து நல்ல பழக்கம். எஸ் ஏ சந்திரசேகர் சார் படம் சட்டம் ஒரு இருட்டறை, அந்த படம் அவருக்கு சந்திரசேகர் சாருக்கு எப்படி மிகப்பெரிய உயர்வை கொடுத்துச்சு. அந்த படத்துலேயே அவர் 3 வில்லன்களில் ஒரு ஆள் சங்கிலி முருகன், ஆரம்பத்துலேருந்தே அவர் நல்ல பழக்கம். அப்போ சங்கிலி முருகனுக்கு கால்ஷீட் கொடுக்கணும், அந்த நிறுவனத்துக்கு படத்தை பண்ணணும். சங்கிலி முருகன் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கு கால்ஷீட், விஜய் கால்ஷீட் கட்டாயம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றது ஒன்று. அதே நேரத்தில் ஃபாசில் முயற்சி பண்ணுறாரு. ஃபாசில் முயற்சி என்ன, ஃபாசில் படம் அப்படின்னா அல்வா சாப்பிட்றது மாதிரி, அது வந்து விஜய்க்கு மிகப்பெரிய உயர்வு. ஃபாசில் இயக்குறாரு அப்படின்னாலே சாதாரண மேட்ரா? எவ்வளோ பெரிய உயர்வு, எப்படிப்பட்ட இது, அது சாதாரணமாக நடக்கக்கூடிய மேட்ரா? அது வந்து விஜயினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய, நினைத்து பார்க்க முடியாத மிகப்பெரிய மவுண்ட் எவரெஸ்ட் ஃபாசில் டைரக்ஷனில் நடிக்கிறதுன்னு.
விஜயனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பூன் கொடுப்புன அப்படின்றம்ல கொடுத்து வைக்கணும். ஃபாசில் டைரக்ஷனில் நடிக்கிறதுனா அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அதை வந்து மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்றது ஒன்று. அப்போ வந்து எஸ்ஐ சந்திர சாரனுடைய அந்த மூளை இருக்குல்ல, அது பிரெயின் அது செயல்படுது. இதை என்ன பண்ணலாம், ஃபாசில் டைரக்ஷன் ஃபாசிலுக்கு, இப்போ ஃபாசில்னா ஃபாசில் இப்போ பேனர்ன்றது மாதிரி ஒன்றும் இல்லையில்ல, ஃபாசில் வந்து அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காரு அவ்வளோதான். ஃபாசில் அப்ரோச் பண்ணுறாரு விஜய் கல்ஷனுக்கு. இப்போ அதில் எந்த கம்பெனி அப்படின்றது மாதிரி இல்லை, அந்த கம்பெனின்றதெல்லாம் பின்னாடி ஃபாசில் வந்து ஏதோ ஒரு கம்பெனியை அவர் அப்பச்சனோ ஏதோ ஒரு கம்பெனியை உருவாக்கிடுவார். அவர் ஏற்கனவே படம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அவங்கள ப்ரொடியூஸ் பண்ண வச்சிருவார். ஃபாசில்னா யார் வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஃபாசிலுக்குன்னு ஒரு மிகப்பெரிய வேல்யூ இருக்குல்ல, ஃபாசில் படம்னா டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கிடுவாங்க, ஃபாசில்னா ஃபைனான்சியர் பணம் கொடுப்பாங்க. அது ஃபாசில்ன்றது செல்லிங் கேக் அப்படி இருக்கிறதுனால அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அப்போ எஸ்ஏ சந்திரசேகர் இப்படி பிளான் போடுறாரு, ஃபாசில் விஜய் கல்ஷீட்டுக்காக அப்ரோச் பண்ணிகிட்ருக்காரு, சங்கிலி முருகன் விஜய் கல்ஷீட்டுக்காக அப்ரோச் பண்ணுறாரு. இதை ரெண்டையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்னன்னு மிக்ஸ் பண்ணால் சங்கிலி முருகன் ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி ஆகிரும், அவர் கல்ஷீட் கொடுத்த மாதிரி ஆச்சு, ஃபாசில் டைரக்ஷனில் விஜய் நடித்தது மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலி முருகனை கூப்பிட்டாரு. உங்களுடைய ஃபார்முலான்றது ஏற்கனவே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க ஃபார்முலா ஒன்று இருக்குது, அந்த ஃபார்முலா அசிட்டிஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அதை பண்ணுங்கள். விஜய் நடிக்கக்கூடிய படம் அப்படின்னா அந்த பேட்டர்ன் ஃபிலிம்ஸு சரிப்பட்டு வராது. ஃபாசில் சூப்பர், அவர் பேர் இருந்தாலே உங்களுக்கு மிகப்பெரிய செல்லிங் வேல்யூ. ஃபாசில் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னாலும் உங்கள் படம் எல்லாரையும் பிஸ்னஸ் ஆகிரும். அதனால் ஃபாசிலை வந்து டைரக்டராக போட்டு நீங்கள் வந்து படத்தை பண்ணிடுங்க, விஜய் நடிக்கட்டும். அப்போ நான் ஃபாசிலுக்கு கல்ஷீட் கொடுத்தது மாதிரி ஆச்சு, உங்களுக்கு நான் கல்ஷீட் கொடுத்தது மாதிரி ஆச்சு, 2-in-1 அப்படின்னு இருக்குல்ல, அப்படி நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் சங்கிலி முருகனை பொறுத்தவரை எனக்கு விஜய் கல்ஷீட் கிடைக்குதுன்னா அப்புறம் சங்கிலி முருகனுக்கு என்ன இருக்குது, அதாவது ஃபாசில் டைரக்ஷன்னா அப்புறம் யார் அது வந்து இப்போ சங்கிலி முருகனே போய் ஃபாசில்கிட்ட போய் அப்ரோச் பண்ணி நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு டைரக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது அந்த ஃபார்முலா ஃபாசிலுக்கு ஃபிட்டே ஆகாது. அது ஃபாசில் வந்து இல்லை வேண்டான்ருவார், ரிஜெக்ட் பண்ணிடுவார். சொல்லப்போனால் அவர் வந்து தமிழ்நாட்டு கிராமத்துக்கு அதை போய் ஃபாசில் இப்படி பண்ணுவார், வாய்ப்பே கிடையாது. அது அதனால் வந்து எஸ்ஐ சந்திரசேகர் மூலமாக இப்படி ஒரு அசம்பிளிங் ஆஃப் ஸ்பேர் பார்ட்ஸ்ன்றவங்கள அப்படியே எப்படி வந்து அசம்பிள் பண்ணுவது அப்படின்னு, அதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு அருமையான யுக்தி அப்படின்றோம்ல, டாக்டிக் இப்படி தான். அதாவது பிளானிங், ஒரு ப்ராஜெக்டை பிளான் பண்ணும்போது எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக நேர்த்தியாக கைதேர்ந்த விஷய விதத்தில் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அதுதான் பெரிய விஷயம். அது வந்து எல்லாருக்குமே வராது. இப்போ எஸ்ஐ சந்திரசேகரை பொறுத்தவரை அவருக்கு வந்து ஏற்கனவே சினிமாவில் வந்து ரொம்ப வருஷம் ஃபீல்டில் இருந்ததுனால அனுபவம் இருப்பதால், மனப்பக்குவம் இருப்பதால், மெச்சூரிட்டி இருப்பதால் இந்த ஃபீல்டில் எப்படி இப்படியெல்லாம் பண்ணணும், எந்தெந்த மாதிரியெல்லாம் பண்ணுனா கரெக்டாக ஒரு ப்ராஜெக்ட்டு டேக் ஆஃப் ஆகும், எந்தெந்த விஷயத்தில் எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணார். அப்படியே கரெக்டாக அந்த ஸ்பேர் பார்ட்ஸை கரெக்டாக அசம்பிள் பண்ணார். சங்கிலி முருகன் அப்படின்றதையும் ஃபாசில் அப்படின்றத 2 extreme எண்ட்ஸ் இருக்குல்ல, 2 extreme. இவருடைய ஃபார்முலா வேறு, அவர் அப்படியே ஏ கிளாஸு, இவர் சி கிளாஸு, ஏ கிளாஸையும் சி கிளாஸையும் ஜாயின் பண்ணார். இவர் சி கிளாஸ் பிஎன் சி கிளாஸ் ஃபிலிம், அவர் கிளாஸ் ஃபில் மேக்கிங், ரெண்டையும் அப்படி ஜாயின் பண்ணார். ரெண்டையும் ஜாயின் பண்ணி அந்த ப்ராஜெக்டை பண்ணார். ஃபாசில் பொறுத்தளவில் அதில் வந்து ஒரு இது இருக்குது, ஃபாசில் படங்களே ஃபஸ்ட் காப்பி பேசிஸ்ன்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஃபஸ்ட் காப்பி பேசிஸ்னால் ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் இந்த டோட்டல் பட்ஜெட் இருக்குல்ல, இந்த பட்ஜெட்டில் நான் படத்தை இது பண்ணி தந்துடுறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதில் மார்ஜினல் ப்ராஃபிட்டு எல்லாமே ஃபாசில் வந்து அதில் வச்சுக்கிறார். அவர் குறிப்பிட்ட அந்த பட்ஜெட்டில் அவர் இது பண்ணிடுவார். அவர் அதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ முடிக்கிறாரு அப்படின்றது அவருடைய மேட்ரு. அவர் ஃபஸ்ட் காப்பி என்ன பட்ஜெட் இது பண்ணுறாரோ அந்த அமௌண்ட்டை கொடுத்தாச்சுன்னா படத்தை ஃபினிஷ் பண்ண கையில் கொடுத்துருவார். அது அதோடய அவருடைய ரெமுனரேஷன் எல்லாமே அதில் வந்து அதில் வச்சுக்கிடுவார் அப்படின்னு. அந்த படம் அது எந்தளவுக்குன்றது எனக்கு தெரியாது. சினிமா இண்டஸ்ட்ரியில் அந்த காலத்தில் நான் பழகிக்கிட்டு இருக்க விஷயத்தை வச்சு அந்த மீடியேட்டர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் அந்த சர்க்கிள் இந்த விஷயங்கள்ல அப்போ நான் பழகிட்டு இருக்கும்போது பலரும் சொல்லக்கூடிய தகவல் தானே, அந்த தகவல் வந்து முன்னுக்கு பின் இருக்கலாம், கொஞ்சம் மிகையாக இருக்கலாம், அப்படி கம்மியாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இருந்தாலும் அப்போ நான் கேள்விப்பட்ட விஷயம், அந்த படத்தினுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட் காப்பி 1 crore 10 lakhs, 1 crore 10 lakh ரூபா, 1 crore 10 lakh ரூபாவில் ஃபாசில் படத்தை எடுத்து முடிச்சு கொடுத்தாரு. சங்கிலி முருகன் அந்த படத்தை 1 crore 70 lakhsக்கு ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரனுக்கு விற்றார். 60 lakh ரூபா உட்கார்ந்த இடத்துல லாபம் சங்கிலி முருகனுக்கு, 60 lakh ரூபா 1 crore 70 lakhsக்கு விற்றார் சங்கிலி முருகன், 60 lakhs ப்ராஃபிட் இல்லையா. அப்போ நீ யோசிங்க, அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி, 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குல்ல, அப்போ நீங்கள் லட்சங்கள் அந்த லட்சத்தினுடைய என்ன வேல்யூ அப்படின்றத கணக்கு போடுங்க. அதுக்கு பிறகு ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் வந்து கிட்டத்தட்ட அப்போ தான் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் ஸ்டார் ஆகிக்கிட்டு இருக்கார். இந்த படம்லாம் பண்ணதுனால அவர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி அப்படின்ட்டுருக்குல்ல, 5 crore 5 crore ரூபா அவருக்கு ப்ராஃபிட் அந்த படத்தில் அப்படின்னா அப்போ சொல்லுவாங்க, 5 crore ரூபா அவருக்கு ப்ராஃபிட். ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் ஓவர் நைட்டில் காதலுக்கு மரியாதை படத்தை
ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் வந்து அந்த படத்தை அப்படியே வாங்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி அந்த காரியத்தை பண்ணதுனால ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரனுடைய புகழ் எங்கேயோ போயிடுச்சு. அதில் வந்து அப்படின்னா விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சு, ஃபாசிலுக்கு மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சு, படத்தை தயாரித்த சங்கிலி முருகனுக்கு மிக அருமையான ஒரு வெற்றி படம் அமைந்தது. ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் என்ற மனிதர் உயர்ந்த சிம்மாசனத்தில் போய் அமர்ந்தார். தமிழ் திரையுலகத்திற்கு அருமையான, அதுக்கு முன்னாடி யாருமே ஹேண்டில் பண்ணாத மரியாதைக்குரிய, மதிப்பிற்குரிய, அப்படியே நினச்சி பார்த்து எந்த காலத்திலையும் மறக்க முடியாத அருமையான காவியம் தமிழ் பட உலகிற்கு கிடைத்தது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் காதலுக்கு மரியாதை திரைப்படத்தை நம்மால் மறக்க முடியுமா? படத்தை எப்படி மறக்க முடியாதோ அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த கதைகள், நான் சொன்ன கதைகள் இருக்கு இல்லையா, இந்த பிளானிங், இந்த திட்டமிடுதல் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த படத்தினுடைய வெற்றிக்கு இந்த திட்டமிடுதல் ஒரு காரணம் அப்படின்றத இப்போ நான் சொன்னதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க.